அட கரீனா, நீ எதுக்காக இவ்ளோ கோவப்படுற? நான் தப்பான அர்த்தத்துல சொல்லவே இல்ல. நான் என்ன சொல்ல வரேனா, அது நம்ம அவளுக்கு பணத்தை கொடுத்து கோர்ட் வெளியவே அவளை சமாதானப்படுத்திட்டா, அதாவது இந்த மாதிரியான பிரச்சனையில இருந்து நம்ம வெளிய வந்திரலாம்ல. நானும் அத நினைச்சேன். அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ணலாம் நினைச்சேன். அவ மூஞ்சிக்கு நேரா பணத்தை விட்டறியணும். ஏனா அந்த பொண்ணு பணத்துக்காக தான இப்படி எல்லாம் பண்ணிருக்கா? அவ எங்க கரண் மேல இவ்ளோ மோசமான பழிய போட்டுருக்கா? என்னோட கரண் இப்ப எந்த நிலமையில இருப்பான்னு தெரியல. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. இந்த விஷயம் சரியானதுக்கு அப்புறம் இந்த கரண் வெளிய வந்ததோ அதுக்கு அப்புறம் பாரு, அந்த பொண்ண நான் என்ன பண்றேன்னு பாரு. அவளுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுப்பேன். வாழ்நாள் முழுக்க அவ என்ன மறக்க மாட்டா. ஓகே கரீனா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எனிவே நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். சரி சரி. ஷெர்லின் எங்க? அவகிட்ட கொஞ்சம் போன் கொடு. ஷெர்லினா? அவ வீட்ல இல்ல. உங்களை பாக்கிறதுக்காக தான் அவ கிளம்பி இருக்கான்னு நினைக்கிறேன். வழியில வந்துட்டு இருப்பா. சரி. இந்த பொண்ணு இருக்களே, இவளால நமக்கு நிறைய தொந்தரவு தான். இந்த நடு ராத்திரியில எங்க கிளம்பி போயிருக்கா? போன் பண்ணி பாக்குறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவ கரண் வீட்டுக்கு தான் போயிருப்பா. இவ எதுக்காக இப்ப என் போனை எடுக்க மாட்டேங்கிறா? இவளால எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. விசிட்டர் ரூமுக்கு வா. எனக்கு தெரியும். எனக்கு நடந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்ட உடனே அவ என்னை பார்க்க ஓடி வந்திருப்பா. எவ்வளவு சீக்கிரம் என்னை பார்க்க வந்துட்டான். அவ கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியாத மாதிரி அவளாலையும் தாங்க முடியல. பிரீத்தா வந்துட்டானா அவளுக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். நான் அவளுக்காக கேர் பண்ற மாதிரி அவளும் எனக்காக கேர் பண்றான்னு அர்த்தம். நான் அவளை மிஸ் பண்ற மாதிரி அவளும் என்னை மிஸ் பண்றான்னு அர்த்தம். நல்ல வேளை நீ வந்துட்ட பிரீத்தா, இல்லைன்னா நான் உடஞ்சு போயிருப்பேன். பிரீதா, பிரீதா, கரண், கரண், என்ன வந்துட்டீங்களா? கூட்டத்துல உன்னோட வார்த்தையும் தனிமையில உன்னோட யோசனையையும் கட்டுப்படுத்தி வைக்கணும். புரியுதா? நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? நீ எப்படி யோசிச்ச பிரீதா உன்னை பார்க்க இங்க வருவா அப்படின்னு? பிரீதா ஏன் உன்னை பார்க்க இங்க வரணும்? நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். பிரீதா பிரீதான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, இங்க பாரு. பிரீதாக்கு மரியாதை கொடுத்து பேசு. பிரீதாவோட பேரை சொல்லும் போதெல்லாம் பிரீதா மேடம் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? எனக்கு மட்டும்தான் பிரீதான்னு கூப்பிட உரிமை இருக்கு. ஏன் பிரீதா, அவளுக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். அட என்னப்பா நீ, உனக்கு தான் மரியாதைன்னா என்னன்னு தெரியாதே. மரியாதையை பறிப்ப உன்னோட பிளஷருக்காக. உனக்கு தான் பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்கவே தெரியாதே. நீ பொண்ணுங்களோட மரியாதையை பறிச்சு தானே பழக்கப்பட்டவன். இதுக்கப்புறம் பிரீதா மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் அவங்கக்கிட்டலாம் போய் இந்த கரண்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்கன்னு சொல்லுவேன். அதுவும் பப்ளிக் பிளேஸில் பார்த்தா அவங்க கூட ட்ரிங்க் பண்ண மட்டும் போயிடாதீங்க, அப்புறம் தனியாக கூட்டிகிட்டு போய். கடவுளே கடவுளே, தனியாக கூட்டிகிட்டு போய் அவன் என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியாதுன்னு சொல்லுவேன். இந்த விஷயம் எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ சேட். நீ இப்போ என்ன யோசிக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? நான் இங்கே எப்படி எதுக்கு உன்னை பார்க்க ஏன் வந்தேன்னு யோசிக்கிறல்ல? சொல்கிறேன். எனக்கு உன்னை பார்க்க கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இரிட்டேஷன் ஆகுது. ஆனால் காரணம் இருக்கிறதுனால தான் நான் இங்கே வர வேண்டியதாக போயிடுச்சு. உன்னை பார்க்க வர்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. முதல் காரணம் சொல்ல மாட்டேன், எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது, இப்போலாம் நான் முட்டாளுங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல பிஹெச்டி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதான், உன்னை விட பெரிய முட்டாள் வேற யாருமே இல்லைன்னு எனக்கு தெரியும்ல. உன்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. நான் உன்னை எதுக்காக முட்டாள்னு சொல்கிறேன்னு தானே நீ யோசிச்சுட்டு இருக்க? அடடா, முட்டாளுக்கு முட்டாளுங்கிற பேரை கொடுக்காம பிருத்வியுடைய பேரை கொடுத்தா பிருத்வியை எல்லாரும் முட்டாளுன்னு நினைப்பாங்கல்ல. இப்படிப்பட்ட தப்பை நான் பண்ணவே மாட்டேன். சரி கேளு முட்டாளே, நீ ஏன் முட்டாளா இருக்கன்னா, நீ ரொம்ப நல்லா படிச்சிருக்க, உலகத்தை சுத்தி வந்திருக்க, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்க, பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாம் உனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது? ஒண்ணும் இல்ல, உன்னோட நாலேஜ் உன்னோட பவரை யூஸ் பண்ணி சைக்கிள் கேப்ல கிளம்பி இருக்கலாம். ஆனா எங்க?
உனக்கு தான் இன்டெலிஜென்ஸ் பத்தலையே. அடே, இன்டெலிஜென்ஸ் பத்தலைன்னா ஒரு முறை பிருத்வி கிட்ட, நீ இந்த பிருத்வி கிட்ட சொல்லி பார்த்துருக்கலாம்ல. கொஞ்ச நாளைக்கு நான் என்னுடைய இன்டெலிஜென்ஸை உனக்கு வாடகைக்கு கொடுத்துருப்பேன். அடே, இப்படி கூட நீ நினைச்சுக்கலாம், பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்ட மாதிரி. ஏய் கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ஜெயிலர். சீக்கிரம் ஸ்ருதி, விசிட்டர் டைம் முடிய போகுது, பார்க்க விடுவாங்களான்னு தெரியல. பார்க்க விடுவாங்கக்கா, டென்ஷன் ஆகாதீங்க, பிடிங்கண்ணா. வாங்க வாங்க போலாம். மீடியா உன்னை பத்தி என்னெல்லாம் சொல்லுது தெரியுமா? மோனிஷாங்கிற ஒரு அப்பாவி கிட்ட இந்த கிரிக்கெட் பிளேயர் கரண் ரொம்ப தப்பா நடந்துகிட்டான், மனசாட்சியே இல்லாம. நல்லா இருந்த கரண் இப்ப மிருகமா மாறிட்டான். தூ, இப்படி எல்லாம் நான் இல்ல, மீடியா சொல்றாங்கப்பா. கரண் வந்து இப்ப ரொம்ப கிரேசி ஆயிட்டான், கேம்ல அவனுக்கு கொஞ்சம் கூட கவனம் இல்ல. இப்படி பேசின ஒவ்வொரு வீடியோக்கும் 50 லட்சம் வியூஸ் கிடைச்சிருக்கும் தெரியுமா? பெரிய விஷயம்தான். உனக்கு ரொம்ப திமிர் அதிகமா இருந்துச்சுல்ல, நீ ரொம்ப குதிச்சல்ல, நீ பெரிய ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தல்ல, உன் மனசுல நீ பெரிய ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தல்ல, நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்கல்ல. இப்ப என்னாச்சு, உன்னோட திமிர் எல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சுல்ல, இப்ப நீ என்ன ஆயிருக்கன்னு நான் சொல்லட்டுமா? த கிரிக்கெட் பிளேயர் கைதி ஆயிட்டான், கிரிக்கெட் பிளேயர் கைதி ஆயிட்டான். இப்பெல்லாம் ரோட் சைட் ரோமியோஸ் கூட உன்னை விட புத்திசாலியா இருக்கான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஓடி பிடிச்சி விளையாடுறியா? உன்னால விளையாட முடியாது. இங்க பாரு கரண், உன் பவர் எல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. இப்ப வேணா நம்ம ஒரு விளையாட்ட விளையாடலாம். நொண்டி விளையாடலாம், ஒரு கால்ல விளையாடுறியா? கரண் கரண் கரண், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏன்பா கோவப்படுற? அட, நான் அவனை போந்துட்டு தானே இருக்கேன். என்னோட காயத்தை அதிகமாக்க தானே நீ வந்திருக்க? நீ என்ன பேசிட்டு இருக்க? இல்ல அட, உண்மைதான். உன் மைண்ட்ல இப்ப கூட கொஞ்சோண்டு அறிவு ஓட்டிட்டு இருக்க பாரு, நான் எதுக்கு இங்க வந்தேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சா? நல்லது, உனக்கு தெரிஞ்சதால நானே சொல்றேன். உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் என்னோட மனசு கார்டன் கார்டன் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நீ தலைவலிய கொடுத்துருக்க. திடீர்னு இவ்வளோ அதிகமான சந்தோஷத்தை நீ கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உனக்கு தெரியுமா, மீடியா ஆளுங்க உன்னை பத்தி ரொம்ப மோசமா பேசுறாங்க, வித்தியாசமான பேரை வச்சு கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க, மோசமான மிருகம் கிரிக்கெட்டர் காரன் பாருங்க, இவனை கிரிக்கெட் டீமை விட்டு வெளியேத்தணும்ன்றாங்க. நானும் அவங்க கிட்ட அதையே தான் செய்யணும்னு சொல்றேன். பேக் சீட்லயே அடிச்சு வெளியே அனுப்புங்கன்னு சொன்னேன். அண்ட் ஒரு விஷயத்த நினைச்சா டிசப்பாயிண்டடா இருக்கு. நியூஸ் சேனல்ல டிபேட் நடக்கும்ல, ரெண்டு பேர் இந்த பக்கம், ரெண்டு பேர் அந்த பக்கம். இந்த ரெண்டு பேர் இந்த கரண் வந்து ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க, அவன் மேல வீணா பழிய போட்டு அவனை மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் இல்ல இல்ல, அந்த கரண் ரொம்ப மோசமானவன், அவன் பொண்ணுங்களை தப்பா நினைக்கிறான், பொண்ணுங்களை விளையாட்டு பொருளா நினைக்கிறான், பெரிய ஃப்ளர்ட்னு சொல்றாங்க. என்ன, இவங்க இந்த டிபேட்டுக்கு கூப்பிடல, ஆனா கூப்பிட்டுருக்கணும். கூப்பிட்டுருந்தா இந்த டிபேட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். என்னன்னா இந்த பக்கம் கண்டிப்பா இருந்திருக்க மாட்டேன், இந்த பக்கம் தான் இருந்திருப்பேன். உன் முகத்துல கரிய நான் பூசியிருப்பேன், நிறைய தப்பா பேசியிருப்பேன், அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க இருக்காங்கல்ல, இவங்களும் ஒன்றும் குறைச்சலா பேசிடல, உன்னை காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப அவமானப்படுற, உனக்கு பல விதமான பேரை கொடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப மோசமான பேரு. யூனோ, எல்லா தடவையும் உன்னை காரி துப்பும் போது, எல்லா தடவையும் உன்னை தப்பா பேசும் போது என் மனசு இன்னும் கார்டன் கார்டனா ஆயிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வாழ்க்கையில நான் சந்தோஷப்பட்டதே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ நிம்மதியாக இருந்ததே இல்லை. ஃபென்டாஸ்டிக் ஃபன், ட்ரஸ்ட் மீ. இன்ஃபேக்ட் சில பேர் உன்னை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. அந்த கிரிக்கெட்டர் கரண் ஒரு ரேபிஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த ரேபிஸ்ட்டுங்கிறது என்னவோ உண்மைதான், ஆனால் இதை பெருசாகிட்டு இருக்காங்க பாரு. இந்த கரண் இருக்கானே இவன் ஒரு ரேபிஸ்ட், ரேபிஸ்ட்னு சொல்கிறாங்க. என்ன சொன்ன, என்ன சொன்ன? இது உன்னோட பிளான் தானே? என்ன மாட்டி விட நீ தானே பிளான் பண்ணியிருக்க? சொல்லு, பதில் சொல்கிறோம். என்ன முறைக்கிற, பதில் சொல்லு. நீ தானே எல்லாத்தையும் பிளான் பண்ண, என்ன ஜெயில தள்ளதுக்காக சொல்லு. நீ பைத்தியம் ஆயிட்டியா? ஏன் வீணா பேசிட்டு இருக்க? ஓ, நீ ஒத்துக்கிட்டல, உன்னை விட நான் ஸ்மார்ட்னு நீ ஒத்துக்கிட்டல. நீ சொல்றத கேட்டுனா
வலையில மாட்டிக்குவன்னு எப்படி நினைச்ச? ஐ அம் டாம் ஷூர் நீ கண்டிப்பா உன்னோட ஜால்ராவை இங்க நிப்பாட்டி வச்சிருப்ப. நம்ம பேசுறத யாரோ கேட்டுட்டு இருக்காங்கல்ல, நாம பேசுறத அப்படியே ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. அது யாரா இருந்தாலும் கேட்டுக்கோங்க, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஓகே, நான் பண்ணாத விஷயத்தை எதுக்காக சொல்லணும்? நீ பயந்துட்ட, அதனாலதான் போய் சொல்லிட்டு இருக்கேன். மென்டலா நீ? முன்ன மாதிரி என்னையும் மென்டல் நினைச்சியா? இந்த விஷயம் என் வாயில இருந்து வரணும்னு நினைக்கிறல்ல, எனக்கு தெரியும் எந்த ட்ராக்ல நீ மாட்டினியோ அதே ட்ராக்ல நானும் வரணும்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி நடக்காது. ஏன்னா நான் பண்ணாத ஒரு விஷயத்த எதுக்காக நான் ஒத்துக்கணும்? ஒன்னு பண்ணு, நீ ஒத்துக்கோ. நீ ரேப்பட்டம் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன்னு சொல்லு. நீ ரேப் பண்ணேன்னு நீ ஏத்துக்கோ. நீ முதல்ல நிறுத்து. சத்தம் போடக்கூடாது. நீ ஒரு ரேபிஸ்டடா? நீ இங்க தான் இருக்கணும், ஜெயிலே இருந்து அழிஞ்சு போ. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், லூசர் கரண். தப்பி தவறி கூட பிரீதா உன்னை இங்க பார்க்க வருவான்னு நீ நினைச்சிடாத. ஓகே, அவ உன்னை பார்க்க வர மாட்டா. ஒரு மோசமான பையன் கூட அவ கண்டிப்பா பேசவே மாட்டா. யூனோ வாட், உங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பத்துல இருந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா நீ இன்னைக்கு பண்ண விஷயத்துக்கு அப்புறம் நான் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிரீதா ரொம்பவே நல்ல பொண்ணு, கலாச்சாரமான பொண்ணு. அவ ஒரு ரேபிஸ்டோட என்னைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டா. ஐநோ, அவ எங்கேயாவது தனியா உட்காந்து தனியா அழுதுகிட்டு தான் இருப்பா. உன்ன மாதிரி ஒரு பையனை தான் ஃப்ரெண்டா நினைச்சதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பா. பட் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. பிரீதாவோட பிருத்வி, நான் அவளுக்கு தோல் கொடுப்பேன், நான் பாசமா பேசுவேன். ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பா, அழுதுட்டு இருப்பா, பட் கவலைப்படாத, நான் அவ கண்ணீரை தொடச்சிருவேன். அப்புறம் அவ இன்னும் அழும்போது என்னோட இந்த கைய அவ முதுகுல வைப்பேன். அதுக்கப்புறம் அவ இன்னும் அதிகமா அழும்போது என்னோட இந்த கைய அவளோட அழகான கண்ணத்துல நான் வைப்பேன். இந்த மாதிரி அப்புறம் கண்ணத்துல இருந்து அவளோட அழகான உதட்டுக்கிட்ட போய் என்ன சொன்ன, என்ன சொன்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன்னை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு. உளறத நிறுத்த. நாளைக்கு காலையில டீடைல்ஸ் செக் பண்றேன், இந்த ஃபைல பத்திரமா வை. சார், நாங்க கரண பாக்க வந்திருக்கோம். We just want to meet him once. ஒரு தடவை பார்க்கணும் சார். It's a request, please. வெறும் 5 minutes போதும் சார். பாத்தீங்களா, ஒரு ஃபேமஸான ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டா அவங்கள பார்க்கிறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. இங்க பாருங்க மேடம், மீட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு. நீங்க நாளைக்கு வாங்க, ஓகே? இல்ல சார், ப்ளீஸ், இட்ஸ் எ ரெக்வஸ்ட். ஆக்சுவலி நாங்க போய் கரண பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் சார். ப்ளீஸ், வெறும் 2 minutes தான். எல்லாரும் இதைத்தான் சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து பாருங்க, சரியா? செல்வம், நான் கிளம்புறேன், பாத்துக்கோ. இன்ஸ்பெக்டர் அங்கிள், நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நான் கிரிக்கெட்டர் கரனோட வருங்கால மச்சினிச்சி. இவங்க என்னோட அக்கா, கிரிக்கெட்டர் கரனோட வருங்கால மனைவி. என்ன பாய், நீ எதுக்காக என்ன அடிக்கிற தெரியுமா? ஏன்னா நான் உன்னை அடிக்க விட்டுட்டு இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட், கொஞ்சம் பார்த்து கவனமா இரு. என்னோட முகத்துல ஒருவேளை ஒரு கீறல் பட்டாலும் அந்த காயத்துக்கு என்னோட பிரீதா தான் அவ கையால மருந்து வைப்பா. அதனால உன் கையையும் உன்னையும் நீ கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. அண்ட் நான் உனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் உனக்கு பிரீதா கூட எந்த அளவுக்கு நெருக்கமாகறேன்னு உனக்கு சொல்றேன். ஓகே, கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிள் சார், இவன் என்ன பண்றான் பாத்தீங்களா? இவன் என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கான்? நான் பொறுமையா உட்காந்துதான் இவன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் திடீர்னு. நீ இதுவரைக்கும் உண்மையான அடிய வாங்கினது இல்லடா. மரியாதை, மரியாதையோட பேசு. ஓகே, நான் தான் மரியாதையா பேசுறேன்ல. நீ கிளம்பு, ஏற்கனவே உன் டைம் முடிஞ்சது. நீயும் உன்னோட கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்து. வா, 5 நிமிஷம் இருக்கு. சரி, 5 நிமிஷம் தான். பிரீதா உண்மையிலே என்ன பார்க்க வரமாட்டாளா? இங்க பாருங்க சார், நாங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம். ஒரே ஒரு தடவை அவரை பார்த்தா போதும்.
நீங்க என்னோட அக்காவை கொஞ்சம் பாருங்க சார். இவங்களால ஒழுங்கா அழ கூட முடியல. கண்ணல கண்ணீர் அப்படியே நிக்குது பாருங்க. இவங்க மனசு எப்படி கஷ்டப்படுறோம்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு பொண்ணுக்கு எங்கேஜ்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவளோட வருங்கால புருஷன் லாக் அப்ல இருந்தா அந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கும்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க சார், ஐ மீன் ஒரே ஒரு தடவை பார்க்கணும் சார். அத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். என்னோட அக்காவை அவர் ஏமாத்தி இருக்காரு. இவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? இவங்களுக்கு கோவம் வராது? அந்த கரண் கிட்ட போய் என்ன ஏன் ஏமாத்தினு இவங்க கண்டிப்பா கேட்கணும்ல. சரி சரி, நீங்க போய் பாருங்க செல்வம். இவங்களை கரண் கிட்ட கூட்டிட்டு போங்க. Thank you. இங்க பாருங்க, விசிட்டர் டைம் முடிய போகுது. இருந்தாலும் உங்களுக்கு நான் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா தரேன். இந்த விஷயத்துல அவன் பண்ணது பெரிய தப்பு. நீங்க அவனுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுங்க. சரியா? சார், thank you so much. என்னோட போன். Thank you. நீங்க எங்கே நில்லுங்க, உங்களை பார்க்க மறுபடியும் வந்திருக்காங்க. நீ மறுபடியும் நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எனக்கு எதிர்காலத்துல நடக்க போறது தெரியுது. இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதா நடக்கும். எந்த பிரச்சனையும் வராது. நீங்க ஈஸியா கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க சார். பிரீதா, நான் எதுவும் பண்ணலன்னு எதுக்காக சொல்லணும்? பிரீதா என்னை பத்தி தப்பா நினைக்க கூடாதுன்னு நான் ஏன் நினைக்கிறேன்? நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே, அதையும் இவகிட்ட சொல்லணும். கரண் சார், ரிஷப் சாரும் உங்க அப்பாவும் இங்க வந்திருப்பாங்களே, அவங்க ஏதாவது லாயர் அப்பாயிண்ட் பண்ணாங்களா? ரிஷப் எனக்காக வந்தான், ஆனா அவனுக்கு பெரிய மனசுல பாசமும் அதிகம். என்னோட அண்ணன் வேற. தம்பியை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா அவனால தாங்க முடியாது, சண்டை போட வந்துடுவான், ஏத்து கேள்வி கேட்பான். இங்கே வந்த மாதிரி கேள்வி கேட்டதுனால அவனை லாக்அப்ல போட்டுட்டாங்க. யார் கூட சண்டை போட்டாரு? இன்ஸ்பெக்டர் கூடயா? தெரியல, அவங்க ஏதோ என்ன பத்தி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு கோவப்பட்டதுனால அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் எங்க இருக்காரு? அப்பா அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹாஃப் அன் அவர் என் கூட தான் லாக்அப்ல இருந்தான். ராக்கி ஆண்டி, மகேஷ் அங்கிள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல? அவங்க கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. எப்படி வருத்தப்படாம இருப்பாங்க? 2 நிமிஷத்துல அவனோட ஹீரோ ஜீரோ ஆயிட்டான்ல. எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. எல்லா மீடியாக்காரங்களும் என் கையில பணம் இருக்கிறதுனால அந்த திமிர்ல நான் குடிச்சிட்டு யாரோ ஒரு பொண்ணு கூட என்னென்னமோ கண்டபடி சொல்லிட்டு இருக்காங்க. அசிங்கமா பேசுறாங்க. ஆனா நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. என்னால தப்பு பண்ண முடியாது. நான் என் நாட்டுக்காக விளையாடுற ஒருத்தன், அதுவும் டெடிக்கேட்டடா. ஆனா எல்லாரும் தேவையில்லாம பேசுறாங்க. நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எதுக்காக அவங்க சொல்ற விஷயத்தில நீ கவனிக்கிற? ஆனா அவங்க எல்லாம் மத்தவங்க சொல்ற பொய்ய கண்ணு மூடிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உண்மையை ஏத்துக்க முடியாதுன்னு மறுக்கறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து உனக்கு கேரக்டர் சர்டிபிகேட் தேவ இல்ல. கரண்ட போய் ஜட்ஜ் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்ல. ஆனா என்ன ஜட்ஜ் பண்றாங்களே, மீடியா கத்தி கத்தி சொல்றாங்க. நான் ஒரு பொண்ணு ரேப், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அப்படி ஒரு காரியத்தை நான் அப்படின்னா மத்தவங்க சொல்றத நீ கவனிக்காத பாக்காத. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. உன் மேல போடப்பட்டிருக்க பழி எல்லாமே தப்புன்னு உனக்கு தெரியும்ல. மனுஷங்களுக்கு தான் மேல முழு நம்பிக்கை இருக்கணும். மத்தவங்க சொல்றத பத்தியெல்லாம் நீ கவனிக்கவே கவனிக்காத. உனக்கு ஆடு பத்தி தெரியும்ல. ஒரு ஆடு ஒரு வழியில நடந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடியே நிறைய ஆடுங்க அப்படியே நடக்கும். இதுதான் சரியான வழின்னு அதுங்களுக்கு தோணும். ஏன்னா அதுங்களுக்கு அறிவுங்கிறதே கிடையாது. ஆனா எப்பவுமே இது இப்படி இருக்காது. ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னாடியே உண்மை வந்ததும் உன் மேல போடப்பட்டிருக்க பழி எல்லாம் அழிஞ்சதும் இவங்களும் தன்னோட பழிய மாத்திப்பாங்க. இதே ஆளுங்கதான் தன்னோட கரண ஏத்துப்பாங்க. அட, இந்த மாதிரி அறிவில்லாத முட்டாள ஆளுங்களை பத்தி நீ எதுக்காக யோசிக்கணும்?
நம்ம சரியான விஷயத்தை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். உண்மை இங்க என்னன்னா, நீ எந்த தப்புமே பண்ணல, நீ ஒரு நிரபராதி. Thank you. Thank you for trusting me. நீ என்ன சொல்றதெல்லாம் நம்ப மாட்டியோ நினைச்ச, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு என் பேர்ல நம்பிக்கை போயிடுமோ நினைச்ச. பிரீதா, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. Believe me. கரண், நான் உனக்கு துணையா இருக்க, நான் உன்னோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, ஏன்னா எனக்கு உன் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கு. நீ எதுவுமே பண்ணலங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ எந்த தப்பும் பண்ணல, இன்ஃபேக்ட் நடந்த விஷயத்துக்கு நான் ஒரு ஐ விட்னஸா இருக்கேன். கரண், இதுல உன்னை மாட்டி விட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீ மாட்டிக்கணுங்கிறதுக்காகவே உன் மேல வலைய விரிச்சிருக்காங்க. நீ இதுல எதுவுமே பண்ணல, ஆனா எல்லாமே உன்னோட பிளான் தானே, மத்தவங்கள நம்ப வச்சுட்டாங்க.